ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ஒரு வேறு லெவல் ஜாப் ஓப்பன் பண்ணிச்சு, அதாவது எம்டிஎஸ் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் எக்ஸாமினேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5/2/2021லேருந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 21/3/2021 வரைக்கும் உங்கள் லாஸ்ட் டேட் டைமிங் இருக்குது. இதில் சேலரி பே ஸ்கேல் லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லெவல் ஒன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஸ் பர் த 7th பே கமிஷன் லெவல் ஒன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18,000 சேலரி இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி 40th ஸ்டேஜ் போகிறப்போ 56,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும் இதே போஸ்டிங்கில் இருந்தீங்கன்னா. ஸோ அதில் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் கார்னர் அப்படிங்கிற இடத்துல வந்து டென்டேட்டிவ் வேகன்சி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர்க்கான வேகன்சி வந்து எவ்வளோ இருந்ததுன்னா 9,069 வேகன்சி இருந்திருக்கு. அதில் வந்து ரீஜன் வைஸ் ஸோ நம்ம சதர்ன் ரீஜன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 805 வேகன்சி கிட்டே இருந்திருக்கு. ஒரு ஒரு சர்டிஃபிகேட் கேட்டகிரிக்கு ஏற்ற போல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போகிறோம், மெட்ரிகுலேஷன் பாஸ் வந்து முடிச்சிருந்தாலே போகிறோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுன்னா எஸ்எஸ்சி வெப்சைட்டில் உள்ளே போய்ட்டு அது மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், அதில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உள்ளே அப்ளைங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை பற்றி அப்ளை பண்ணணும். ஸோ ஒரு ஃபோட்டோ சைஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 21/2021 வரைக்கும் தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான். இந்த எஸ்எஸ்சி ஜாப் வேகன்சிக்கு வந்து அப்ளை பண்ணுறது 100 ருபீஸ் தான். ஸோ உமன் கேண்டிடேட்ஸுக்கு, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு, பிடபிள்யூடி கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீஸ் இங்கே அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, அவங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ இது நீங்கள் வந்து யூபிஐ மூலமாக, நெட் பேங்கிங் மூலமாக கூட நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆஃப்லைன் மோட், ஆன்லைன் மோடில் உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுறது டைம் வந்து 23 மார்ச் வரைக்கும் இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் கம்பல்சரி வந்து எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 2 லெவல் எக்ஸாம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், ஸோ இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, ஆப்டிடியூடு, ஜென்ரல் அவேர்னஸ் இதெல்லாம் தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பு, எஸ்ஏ எழுதுகிற மாதிரி இருக்கும், இது 50 மார்க்கு இருக்கும். ஸோ வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இது ரெண்டுத்தோட கட் ஆஃப் மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்வியூ எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது டைரெக்டாக வந்து பேப்பர் எக்ஸாம் மட்டும்தான் அதில். ஸோ இது நல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சு. இந்த அப்ளிகேஷன் லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.